నరమృగపతి వర్ష్మాలోకన భ్రాంతనారీ నరధనుజ సుపర్వ వ్రాత పాతాళలోక కరజకులిశపాళీ భిన్న దైత్యేంద్రవక్షా సురరిపుబలహంతా శ్రీధర అస్తు శ్రీయేవ. లాస్ట్ క్లాస్ వంద పరీక్షామహే తావత్ అస్త్రస్య వృత్తాంతం அந்தோட அந்த கர்ணன் வந்து தன்னுடைய அஸ்திரத்தை வந்து பரீட்சணை பண்றான், அதாவது ஒர்க் பண்றதா இல்லையா அப்படின்னுட்டு. எல்லா அஸ்திரங்களுமே அவன் வந்து நிர்வீர்யாணி, அதோட முடிச்சோம். ஏதானி அஸ்திராணி நிர்வீர்யாணி இவ லக்ஷ்யந்தே அப்படிங்கிற சென்டென்ஸோட முடிச்சோம். அபிச்ச மேலும் படி. அபிச்ச இமேஹி தைன்யேன நிமீலி தேக்ஷணாக முகுஹு ஸ்கலந்த விவசா ஸ்துரங்கமாக கஜாஷ்ச சப்தச்சத தானகந்தினஹ நிவேதயந்தீவ ரணே நிவர்த்தனம். சோ வந்து திருப்பியும் அவனுடைய அந்த மென்டல் ஸ்டேட்டே இல்ல கர்ணனோடது, முன்னும் பின்னமா இருக்கு. ஒரு ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஜோஷோட இருக்கான், அடுத்த ஸ்லோகத்துலதான் அந்த சாபத்தை சொன்னான். தெய்வம்ங்கிறது எனக்கு வந்து எப்படி ஒரு தீவை விளங்கி விட்டுருத்தோ, அதனாலதான் அந்த அஸ்திரத்தை பரீட்சணை பண்ணி பாக்குறான். அது எல்லாமே நிர்வீரியம்னு அவனுக்கு தெரிஞ்சுடுத்து. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, இமேஹி தைன்யேன நிமீலி தேக்ஷணாக விவசாக துரங்கமாக கஜாக சப்தச்சத தான கந்தினஹ ஸ்கலந்த முகு. சோ நிமீலி தேக்ஷணாக, மூடப்பட்ட கண்களோட இருக்கின்ற இவைகள் எவைகள் அப்படின்னா, முகுகு திரும்பி திரும்பி ஸ்கலந்தா ஒரே ஒரு ஸ்டம்பிள் ஆறுது அவைகள்லாம், விவசமா ஒரு வீக்கா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்துட்டு, இமே துரங்கமாக சப்தச்சத தான கந்தினக கஜாகாச்ச இந்த குதிரைகள், இமே துரங்கமாக இந்த குதிரைகளும் மற்றும் கஜாச்ச யானைகளும், எவைகளினுடைய அந்த அந்த ரட்டு இருக்கு பாரு, அது வந்து இட்ஸ் அது வந்து இந்த சப்தபர்ண மரத்தினுடைய பூக்களினுடைய ஸ்மெல்லுக்கு சமானமாக இருக்கின்ற அவைகள் என்ன பண்றது அப்படின்னா, ரணே நிவர்த்தனம் நிவேதயந்தி இவ, அவைகள்லாம் ஒருமே கண்ணை மூடிண்டு கால் வந்து தடுமாறி நின்றுண்டு இருக்கிறதுனால அவைகள் வந்து இந்த ரணத்தோட, அதாவது இந்த போர்க்களத்தில் இருந்து, ரணே நிவர்த்தனம் நிவேதயந்தி இவ, அவைகள் வந்து எதை என்ன மாதிரி காமிக்கிறது எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா, இந்த போர்க்களத்துல இருந்து வெளில போயிடலாம் அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு அவைகளினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ். புரியுறதா? இதுல வந்து இந்த இதுல வந்து நிவேதயந்தி இவங்கிற இடத்துல உனக்கு உத்பிரேக்ஷா, சரியா? அனே நிவர்த்தனம் நிவேதயந்தி இவ. சோ இமே ஹி தைன்யேன நிமீலி தேக்ஷணாக முகுஹு ஸ்கலந்த விவசாக துரங்கமாக கஜாகாச்ச சப்தச்சத தானகந்தினஹ. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு தானகந்தியோட இருக்கிற குதிரைகளோ யானைகளோ ரொம்ப வசதியான கஜங்கள் அந்த துரங்கங்களா இருக்கணும். அது மாதிரி ஒரு மென்ஷனும் இங்க கொடுக்கல. அந்த மாதிரி வசதியா இருக்கிற துரங்கங்கள், தே வில் பி ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஒன்லி ஃபார் த வார் ஃபீல்டு, பேட்டில் ஃபீல்டு. அப்படி இருக்கிற துரங்கங்களும் கஜங்களுமே இப்ப வந்து கண்ணை மூடிக்கொண்டு மேலும் தடுமாறி நிற்கும் காரணத்தினால், வாட் தே எக்ஸ்பிரஸ், வாட் தே ட்ரை டு சே இஸ் தே வாண்ட் டு மூவ் அவுட் ஆஃப் த பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு அவாளே அந்த மாதிரி இருக்கிற கஜங்களும் துரங்கங்களும் இந்த மாதிரி ஒரு செய்தியை அனுப்புறானா, இது ஒரு ஒரு நல்ல குட் ஓமன் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி கர்ணன் சொல்லிக்கிறான். புரியுறதா? ஏற்கனவே அவனுக்கு வந்து ஒரு தடுமாற்றம், ஒண்ணு அந்த அர்ஜுனன் அழிப்பேங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஏதோ ஒண்ணு இஸ் புல்லிங் மீ பேக் அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஒண்ணு குந்தியினுடைய அந்த குந்தி, அவளா குந்தியா வாரித்தக அவன், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பரசுராமனுடைய சாபம். இந்த மாதிரி அவனுக்கு அந்த பாவங்கள்ங்கிறது மேலும் கீழுமா கீழுமா போயிட்டு இருக்கு. நம்ம இந்த ரசத்துல பாவங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பாவம்ங்கிறது அவனுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஆஹா பண்ணிட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, இன்னொரு இடத்துல அவனுக்கு வந்து அதே பாவம் அவனை வந்து இஸ் புல்லிங் ஹிம் பேக். சோ இது வந்து இப்போ இருக்கிற ஸ்திதி வந்து அவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கே என் மனசே இந்த மாதிரி இருக்கு, மேலும் இந்த பரசுராமனுடைய சாபத்தை வந்து ரிகலெக்ட் பண்ணிக்கிறான், அஸ்திரத்தை வந்து பிரயோகிச்சு பாத்துக்கிறான், டெஸ்ட் பண்ணி பாக்குறான், அதெல்லாம் நிர்வீரியமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற தருணத்துல மேலும் அந்த ஒரு ஒரு அபசகுணம்னு சொல்லிக்கலாம், அதை வந்து காமிக்கிற மாதிரி இந்த குதிரைகளும் யானைகளும் இந்த மாதிரி தடுமாறி நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்.
புரியுதா? மேலபடி சங்க துந்துபயஸ்ச நிஷப்தாஹ. மேலும் சங்கங்கள், அந்த துந்துபி, சங்கம்ங்கிறது சங்கு, துந்துபிங்கிறது அந்த ட்ரம்ஸ், அவைகள்லாம் வந்து நிஷப்தாக அப்படின்னா சப்தமே இல்லாம இருக்குங்கிறது இல்ல, ரொம்ப வேகா இருக்கு, வெரி நாட் அ கிளியர் சவுண்ட், அவள்தெல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் குறைச்சலா அடிக்கிற மாதிரி அப்படின்றான். சல்யா போ கஷ்டம் தின்னுகலு இதம். சோ வந்து இது என்ன இந்த மாதிரி இருக்கு, அதான் இவன் இவன் சொல்றத வச்சுண்டு பதிலுக்கு வந்து அவர் சல்யன் வந்து சொல்றார், இந்த மாதிரி போருக்கு புறப்பட போறோம், இப்போ வந்து எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு. சரியா? அதாவது இட்ஸ் கிரிட்டிக்கல் டைம், கிரிட்டிக்கல் அவர். இந்த டைம்ல வந்து எது கேட்க எதுவுமே வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி தெரியலையே. நீ வந்து ஒன்னு சாபத்தை வர்ணிச்ச, அதுக்கப்புறம் வந்து உன்னோட அஸ்திரங்கள் நிர்வீரியமா இருக்கு, இந்த குதிரைகளும் யானைகளும் இந்த மாதிரி இருக்கு, ஆடட் டு தட் இந்த துந்துபி சங்க துணிகளும் ரொம்ப கிளியரா கேட்கல, இது எல்லாமே ஒண்ணும் சரியா இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கறத மனசுல வச்சுண்டு சல்யன் வந்து போ கஷ்டம் கிண்ணு கலுவிதம், என்னது இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஹி ஃபீல்ஸ் பிட்டி ஃபார் கர்ணா. புரியுதா? மேல கர்ணா சல்யராஜா அலமலம் விஷாதேன. போரும் ரொம்ப வருத்தப்படாதீங்கோ. அவன் கர்ணனை தான் அவனோட மிக்ஸ்டு பாவத்துலதான் இப்ப அவன் இருக்கான். சோ உடனே அவனுக்கு வந்து ஹீஸ் கெட்டிங் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். இல்ல இல்ல, நீங்க வந்து டோன்ட் லூஸ் ஹார்ட், எதுக்கு நம்ம வந்து ஒரு 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 அபசகுணம், ஒரு என்ன சொல்றது, நம்மளோட மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா இருக்கணும், ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம இங்க இருந்து கிளம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றான். என்ன சொல்றான்? ஹதோபி லபதே ஸ்வர்கம் ஜித்வா து லபதே யசஹ உபே பகுமதே லோகே நாஸ்தி நிஷ்பலதா ரணே. சோ அந்த நல்ல ஸ்லோகம் பார். ஹதோபி லபதே ஸ்வர்கம், ஸ்வர்கம் ஹதோபி, நான் வந்து இங்க வந்து செத்து போனாலும் இந்த போர்க்களத்துல நான் கொல்லப்பட்டாலும் என்ன அப்படின்னா ஸ்வர்கம் லபதே, ஏன்னா வந்து போர்க்களத்துல போர் செஞ்சு சாகரவா எல்லாருக்குமே, எல்லாருக்குமே வந்து ஸ்வர்கம்ங்கிறது நிச்சயம். என்ன அப்படின்னா ஹதோபி லபதே ஸ்வர்கம், சோ வந்து செத்து போனாலும் ஸ்வர்கம்ங்கிறது நிச்சயம். ஜித்வாது லபதே யசஹ, நான் வந்து வின் பண்ணிட்டேன், அர்ஜுனனை கொண்டுட்டேன், பாண்டவாளை வந்து அர்ஜுனன் போனதுக்கு அப்புறம் யுதிஷ்டிரனை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல எனக்கு வந்து யசஸ்ங்கிறது கிடைக்க போகுது. உபே பகுமதே லோகே, ரெண்டுமே வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிள் தான் இந்த உலகத்துல. நாஸ்தி நிஷ்பலதா ரணே, ரணத்துல மாத்திரம் நிஷ்பலம்ங்கிறதே கிடையாது, உனக்கு வந்து ஃப்ரூட்லெஸ்ங்கிறதே கிடையாது, ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்துட்டேதான் இருக்க போறோம். இது வந்து எல்லாத்துலயுமே நீ எடுத்துக்கலாம், படிக்கிற, நல்ல பரீட்சைக்கு போய் எழுதுற, பரீட்சைக்கு வந்து நன்னா எழுதி நல்லா பிரமாதமா எழுதினா நல்ல மார்க் வரும், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவ. சரி வரல, திருத்துருவா வந்து ரொம்ப கஷ்டமா குறைச்சதா மார்க் போட்டுட்டா அப்படின்னா உனக்கு ஞான விருத்திங்கிறது இருக்கு இல்ல, எய்தர் யூ கெட் ப்ராஃபிட் இல்ல. என்ன சொல்ற? அதான் மேலபடி அபிச்சா இமேஹி யுத்தேஷு அனிவர்த்திதா ஆஷாஹ ஹயாஹ சுபர்ணேன சமான வேகாஹ ஸ்ரீமத்சு காம்போஜ குலேஷு ஜாதாஹ ரக்ஷந்து மாம் யத்யபி ரக்ஷிதவ்யம். இந்த ஹயாஹ அந்த குதிரைகளை பத்தி சொல்றான். இமேஹி அதாவது திருப்பியும் ஹி ஹஸ் ரீகெயின்ட் ஹிஸ் ஓன் கான்ஃபிடன்ஸ். என்ன அப்படின்னா உன் அந்த முந்தின ஸ்லோகத்திலே போனா சொர்க்கம் போகாட்டி யசஸ் அப்படின்னு சொல்லிக்கிறான், இருந்தாலும் போனா சொர்க்கம்ங்கிற ஒரு 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 நெகட்டிவ் நெகட்டிவ்னு இல்ல ஒரு அசுப தாட் வந்து அவனுக்கு இருக்கணும். இங்க வந்து இமேஹி யுத்தேஷு அனிவர்த்தித ஆஷாஹா, யுத்தத்தில் அனிவர்த்தித்தம், ஒரு ஒரு அதாவது நிவர்த்தித்தம் இல்ல, அந்த என்தூசியாசம்ங்கிறது அவனுக்கு போல, ஸ்டில் இருந்துட்டு இருக்கிற அதோட இருந்துட்டு இருக்கிற ஹயாஹா அந்த குதிரைகள், சுபர்ணேன சமான வேகாஹா கருடனுக்கு சமானமான ஒரு வேகத்தோட இருக்கின்ற இந்த ஹயாஹா, மேலும் அவைகள் எப்படி அப்படின்னா ஸ்ரீமத்சு காம்போஜ குலேஷு ஜாதாகா, இந்த காம்போஜ குலத்திலேருந்து பிறந்தவைகளுமான இவைகள், மாம் ரக்ஷந்து எத்யபி ரக்ஷிதவ்யம், இவைகள் வந்து என்னை வந்து என்னைக்குமே விடாது, என்னுடைய ஹோப்லேருந்து அவைகள் வந்து இது பண்ணாது. ஸோ எனக்கு ஏதாவது பாதகம் வந்ததுன்னா இவைகள் இருக்கு என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறான். சரியா?
இந்த முந்தின ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, அது ஹதோபி லபதே ஸ்வர்க்கம். அதுக்கு வந்து இங்க ஒரு ரெஃபரன்ஸ் கீதையில இருந்து கொடுத்துருக்கார். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா மோக்ஷிசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌண்டேய யுத்தாய கிருத நிச்சய அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட இவர் இங்க எழுதியிருக்கலாம் இல்லையா. அதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, அப்புறம் மோக்ஷயசே மோக்ஷயசே மஹீம் ஜித்வா, ஜித்வா வின் பண்ணிட்டேன்னா மஹீம் வந்து இது பண்ணுவார், சாரி போக்ஷயசே மோக்ஷயசேங்கிற போக்ஷயசே. அதுக்கப்புறம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய, அதனால எழுந்துக்கோ அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் அங்க கொடுத்திருந்தார். இங்க வந்து இவனுடைய மென்டாலிட்டியே வந்து முன்னும் பின்னுமா மாறிட்டு இருக்கு. அப்போ அந்த குதிரைகளை பார்த்து அப்படி சொன்னா, இப்ப இவன் ஓடுற குதிரைகளை பார்த்துட்டும் எஸ் இவைகள் என்ன காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். புரியுறதா? அபிச்ச அக்ஷயோஸ்து கோபிராமணானாம் அக்ஷயோஸ்து பதிவிரதானாம் அக்ஷயோஸ்து ரணேஷு அபராங்முகானாம் யௌத புருஷானாம் அக்ஷயோஸ்து மம பிராப்த காலஸ்ய ஏஷபோ பிரசன்னோஸ்மி. அடுத்தது பேர் அக்ஷயா அஸ்து கோபிராமணானாம், கோக்கும் கௌஸ்க்கும் பிராமணர்களுக்கும் அக்ஷய அஸ்து, நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஒரு மங்களம் இருக்கட்டும். அக்ஷயோ அஸ்தி அஸ்து பிரதிவிரத்தானாம், நல்ல ஒரு பதிவிரத்தைகளுக்கு ஸ்திரீகளுக்கு அக்ஷயமானது நல்ல ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது இருக்கட்டும். அக்ஷயோ அஸ்து ரணேஷு அபராங் முகானாம் யௌத புருஷானாம், ரணத்திலிருந்து ஓடாம இருக்கிற அந்த யோத்தாக்கள் இருக்கால அவளுக்கு வந்து அக்ஷயம்ங்கிறது இருக்கட்டும். அக்ஷயோ அஸ்து மம பிராப்த காலசிய, என்னுடைய என்னுடைய அந்த ஒரு கரெக்ட் மொமெண்ட் வருது பாரு, அப்போ எனக்கும் ஒரு நல்ல மங்களம்ங்கிறது இருக்கட்டும், நல்ல ஒரு குட் லக்குங்கிறது எனக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஏஷபோகோ பிரசன்னோ அஸ்மி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்போ ஐ எம் ஃபீலிங் ரிலீவ்டு அப்படிங்கிறான். அதாவது போன இதுல வந்து திருப்பியும் வந்து அந்த குதிரைகள் என்னை காப்பாற்றட்டும், நான் எப்படியும் இந்த இந்த போர்ல வந்து, சி இது வந்து எல்லாமே என்ன தெரியுமா, ஒருத்த வந்து வீக்கா இருக்கும்போது அவனுக்கு வந்து எல்லாமே வந்து அட்டாக் ஆகும், அதுதான் இது இல்லையா. எப்படி ஒரு வியாதியே இம்யூனிட்டி கம்மியா இருக்கிற வாழ்க்கை தானே வரும். சோ இவனுக்கு வந்து மனஸ்திதிங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு வந்து பலவித தாட்ஸ் வந்து தரங்கங்கள் மாதிரி ஏறி ஏறி இறங்குறது. புரியுறதா? மேல படி. சமரமுகம் அசஹ்யம் பாண்டவானாம் பிரவிஷ்ய பிரதித குணகணாட்யம் தர்மராஜம் ச பத்வா மம சர வர வேகைஹி அர்ஜுனம் பாதயித்வா வனமிவ ஹதசிம்ஹம் சுப்ரவேஷம் கரோமி. ச சமரமுகம் அசஹ்யம் பாண்டவானாம் பிரவிஷ்ய, அதாவது சமரமுகம் அசஹ்யம் சமரமுகம் பிரவிஷ்ய பாண்டவானாம், பாண்டவானாம் அசஹ்யம் சமரமுகம் பிரவிஷ்ய, அதாவது பாண்டவர்களுடைய தாங்க முடியாத அந்த ஆர்மி பிரேக்கிங் த்ரூ த ஆர்மி ஃப்ரண்ட், அவள் அவளுடைய அந்த அந்த சேனைய உடச்சிண்டு உள்ள போய் பிரதித குணகணாட்யம் தர்மராஜம் ச பத்வா, தர்மராஜனான யுதிஷ்டிரனை கட்டிவிட்டு. எப்படிப்பட்ட தர்மராஜன் அப்படின்னா பிரதித குணகணாட்யம், ரொம்ப நல்ல குணங்களனோட ஆட்யம், ஒரு ஒரு அதாவது இஸ் எ ட்ரெஷர் ஆஃப் ஆல் கிரேட் குவாலிட்டிஸ், அப்படி இருக்கிற அந்த தர்மராஜனை பத்வா கட்டிவிட்டு மம சர சரவர வேகைகி அர்ஜுனம் பாதயத்துவா, என்னுடைய சரண்கள் சரங்கள் இருக்கே சரவரம் அவைகள் ரொம்ப பிரமாதமான சரங்கள், அவைகளினால் அர்ஜுனம் பாதயத்துவா அர்ஜுனனை தள்ளிவிட்டு கொன்றுவிட்டு வனமிவ ஹதசிம்ஹம் சுப்ரவேஷம் கரோமி. எப்படி வந்து ஹதசிம்ஹம் வனமிவ, ஒரு காட்டுல வந்து ஒரு ராஜா நன்னா ஆண்டு இருக்கு, அந்த சிங்கம்ங்கிற ராஜா, அது செத்து போயிடுது அப்படின்னா அந்த காட்டு வந்து காடு வந்து டு என்டர் த ஃபாரஸ்ட் வித்தவுட் எனி இது பயம் இல்லாம போறதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சுலபமா இருக்குமோ அதே மாதிரி இந்த ஹதசிம்ஹம் இவ ஹதசிம்ஹம் வனமிவ சுப்ரவேஷம் கரோமி, எப்படி வந்த பேட்டில் ஃபீல்ட வந்து ஐ கேன் என்டர் த பேட்டில் ஃபீல்ட் ஈஸிலி, ஈஸிலி இன் த சென்ஸ் அந்த சேனைக்குள்ள நான் வந்து ஐ கேன் என்டர் ஈஸிலி கோ இன்டு இட் ஈஸிலி, எப்படி அப்படின்னா ஒரு இந்த மாதிரி பெரிய ஒரு அர்ஜுனனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு கில் அதர்ஸ் அப்படின்னு சொல்றான். புரியுதா? மேல படி. சல்யராஜ யாவத் ரதம் ஆரோஹாவ
ரதத்துல இங்கதான் அவ ரதம் ஏறா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சோதயத்தின்னு படிச்சோம் இல்லையா, அப்ப வந்து எப்படி ஓட்டுறேன் அப்படின்னு எப்படி வரும்ல. சோ இங்கதான் வந்து ரதம் யாவத் ரதம் ஆரோகா, இது வரைக்கும் ரதத்துல ஏறல. இந்த கான்வர்சேஷன் எல்லாம் கூடாரத்துல இருந்து ரதத்துக்கு வரக்குள்ள இந்த அத்தனையும் பேசியிருக்கான். புரியுதா? மேல சல்யா பாடம் உபௌ ரதாரோகணம் நாட்டயதா. சரி அப்படின்னு ரெண்டு பேரும் ரதத்துல ஏறுற மாதிரி ஸ்டேஜ்ல காமிக்கிறா. கர்ணஹ சல்யராஜா யத்ர அசௌ அர்ஜுனஹ தத்ரைவ சோத்யதாம் மம ரதஹ. எங்க அந்த அர்ஜுனன் இருக்கானோ அங்க வந்து என்னோட ரதத்தை விடு அப்படின்னு சொல்றான். நேபத்தியே பின்னாடில இருந்து போ கர்ண மகத்தராம் பிக்ஷம் பிக்ஷாம் யாச்சே அப்படின்னு ஒரு துவனி வருது. அதை கேட்டுட்டு ஆகர்ணிய ஹயே வீரியவான் சப்தஹ அப்படின்னு சொல்றான். இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.